ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சென்னை ஷூ போடணுமா அத்தா? அத்தா மஹி முகத்தை கனி, மஹிக்கு முடிய பாருங்க. மஹி அம்மா பேர் ஆ கியூட்டாக இருக்கிய, ஷூ போடியா? சரி, அங்கே போய் உட்கார, அம்மா வந்து போட்டுடி. ஸோ இப்போ ஈவினிங் ஆயாச்சு, நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும். மகா ட்ரெஸ்ஸை காணி ஃப்ரோசன் டூ. ஸோ ரெண்டு பேரும் ட்வின்னிங் இன்னைக்கு, ரெண்டு பேரும் சேம் ட்ரெஸ், அக்கா தங்கச்சி. மஹிமா மகாமா ரெண்டு பேரும் இல்லைங்க. ஸோ மகா தான் வந்து எல்சா, மஹி தான் அண்ணா. எல்சா அண்ணா அண்ணா குட்டி அண்ணா, ஹாய் செல்லு, ஹாய் செல்லு அண்ணா. ரெண்டு பேரும் ட்ரெஸ் பக்கத்து பக்கத்துல நில்லுங்க, ட்ரெஸ் எடுப்போம் பாப்போம். பத்தியா சிஸ்டர்ஸ் ஃபார் எவர். ஆமா, டைம் இருக்குடா, இன்னும் ஹாஃப் அன் ஹவர் மேல இருக்கு. அம்மா டிஷ் வாஷரை போய் அன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ஒரு பெரிய வேலைங்க, டிஷ் வாஷரை லோட் பண்ணுறது, டிஷ் வாஷரை அன்லோட் பண்ணுறது. ஓகே, ஸோ நானும் ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸு. இது வந்து நான் அந்த சாரியில் ஸ்டிச் பண்ணல, அதே ட்ரெஸ் தான். மகி போமா போமா, இவ பேர் என்ன தெரியுமா? இந்த படம் முடியாத வரைக்கும் இவ பேர் அல்ஸ் ஆனா. எல்சா போமா, ஆனா போமா, ஆனா போமா. சரி, ஷூ போட்டாச்சு, எல்சாவும் ஷூ போட்டாச்சு. பாய் பாய் சொல்லுங்க எல்லாரும். இங்க நில்லு, மேல ஏறி நில்லு. மகாவா மகா, இங்கே வாடா. இது பக்கத்தில் அது மேலே மெல்ல மெல்ல, இது பக்கத்தில் நில்லுங்க ரெண்டு பேரும். அந்த மகா மகி மேலே ஏறி நில்லு, அக்கா கிட்ட நில்லு. ஒரு ஃபோன் வீடியோ எடுக்க முடியும், நீ தள்ளிடாத. அது வேண்டாம், அது இப்போ வேண்டாம். எப்பா அது வேண்டாம், அது உள்ள போயிட்டு. மகி இல்ல, அப்பா வருவா. மகிமா மகி என்னடா, சாயங்காலம்
மகி நீ யாரு? அம்மா அப்பா வந்துட்டா. வந்தாச்சு அப்பா. மகி நீ யாரு? ஆனா சொல்லு. ஆனா. அக்கா யாரு? அக்கா யாரு? ஆச்சா. ஆச்சா. கீழே வா. உம்மன்ருக்க உனக்கு நெய் தோசை இப்போ வரும். ஸோ நாங்கள் இங்கேருந்து புதுசாக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஷேகர்ஸ் ட்ரெடிஷ்னல் ஷேகர் கிச்சன் தான், ஷேகர்ஸ் கிச்சன். ஸோ இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கு? ஆமாம், இங்கே நாகர்கோயில் கோபாலபிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தொட்டு ஒரு ஸ்ட்ரீட் இறங்கணும்ல, அது ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஸோ புது ரொம்ப நாளாகவே இங்கே வரணும் அப்படின்றதும், இது வந்து ஒரு வீடு மாதிரி ஆம்பியன்ஸ். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வெளியே போயும் நான் உங்களுக்கு அவுட்டர் இது காண்கிறேன். ஸோ ஒரு வீடை வந்து ஹோட்டல் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட மெனு கார்டு. ஸோ இதுதான் இவங்களோட மெனு கார்டு, ஷேகர்ஸ் கிச்சன் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் மெனு ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃபுட்டு வந்தோடனே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நீ என்ன பண்ணுங்க? மகி மகி என்னது? என்னடா பண்ற? மகி நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? மகி உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? அது இவள்கிட்ட மகிட்ட வந்து நில்லடா. புல்சே சதீஷ் யா ஹஸ்பண்ட் சொல்லாத நீ. ஃப்ரைடேக்குன்னா என்னன்னு கேட்காங்க. மகிட்ட நான் என்ன சாப்பாடு வேணும் மகி அப்படின்னு கேக்குறேன். அது சோறு மீன். சதீஷுக்கு தப்பாம பறந்துருக்கான். மகி நீ யாரு? ஆனா அக்கா எல்சா. ஒட்டப்பள்ளி ஒரு இதுல ஒரு இந்த ரூம்ல ரெண்டு இதுதான் போட்டிருக்காங்க. நீட்டா இருக்கு. இது வந்து மட்டன் சூப். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்றேன். கிட்டத்தட்ட கோலா உருண்டை இருக்குல்ல, அது சிக்கன்ல பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு இது. இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஒவ்வொரு ரூம் ரூம் ரூமா இருக்கு. அந்த ரூம்ல வந்து இந்த மாதிரி டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி கேதரிங் மொத்தமா வரும்போது இந்த ஒரு ரூமை நம்ம இது பண்ணி சேர்த்து டேபிள் போட்டு இருக்கலாம். நல்ல ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு பிச்சு போட்டுருக்கோம். ஆப்பம் அண்ட் மட்டன் சுக்கா. நான் வந்து பரோட்டாவும் கொத்துக்கோழி ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அது கூட பிளெயின் கிரேவியும் கொடுக்குறாங்க. ஆமாதான் பிளெயின் கிரேவி. என்னோட பரோட்டாவும் கொத்துக்கோழி வந்துருச்சு. கொத்துக்கோழி நல்லா இருக்கு. மட்டன் சுக்கால வந்து புளிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. போதுமா? ஓகேங்க. கொஞ்சம் புளிப்பு வந்து குறைவா இருக்கிற மாதிரி இதுல இருக்கு. மற்றபடி பரோட்டாலாம் நல்லா சாஃப்டா இருக்கு. கொத்துக்கோழி நல்லா இருக்கு. கொத்துக்கோழி நல்லா இருக்கு. வச்சு பாரு. ஏண்டா உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல், ஷேகர்ஸ் கிச்சன் ஹோட்டல். ஸோ இங்கே பாருங்கள், நான் எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ அலைய வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஆப்பிள் கிரம்பிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை வந்து ஒரு 2 ஆப்பிள் தொளி உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், இது வந்து கிரம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து ஆப்பிள் ஆட் பண்ணுறதுக்கு. வெனிலா எசன்ஸ் இவ்வளவும் நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணுவோம். கிரம்பிள் பண்ணுறதுக்கு மைதா மாவு, சுகர், ஓட்ஸு, பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் வேணும். நான் வைக்க மறந்துட்டேன். இவ்வளோதான் கிரம்பிள் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அடிஷ்னலாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்பிள் ஆட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஜூஸஸ் எல்லாம் வரும். ஸோ அதை வந்து திக் பண்ணுறதுக்கு வேண்டி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ், எனக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண பிடிக்கும். அந்த ஃப்ளேவருக்கு வேண்டி நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுதான் வந்து ஆப்பிள் கிரம்பிளோட ஃபில்லிங். ஸோ இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக கிஸ்மிஸ் இருந்தால் கிஸ்மிஸ் போட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஆப்பிள் கிரம்பிளோட ஃபில்லிங். இதை ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிரம்பிள் டாப்பிங் பண்ணலாம். கிரம்பிள்னா என்னென்னா கொஞ்சம் புட்டு மாவு, நமக்கு கிட்டத்தட்ட நம்ம புட்டு தான், புட்டு மாவு மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாகிட்டு மேலே ஒரு டாப்பிங். ஸோ அது வந்து உள்ளே உள்ள ஆப்பிள் பேக் பண்ணோன்னே உள்ளே உள்ள ஆப்பிள் வந்து சாஃப்ட் ஆகிடும், டாப்பிங் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இது வந்து ஹாட் ஆகிட்டு நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு கிரம்பிளுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு, அதுக்கப்புறம் இந்த பட்டர். ஸோ மைதா மாவில் பட்டர் போடுறேன். இந்த பட்டர் வந்து சில்லுன்னு இருக்கணும், கோல்டு பட்டர். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட்ரி அந்த கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ரொம்பலாம் இல்லை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு. ஸோ நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த மாவையும் பட்டரையும் நம்ம வந்து கிரம்பிள் பண்ண போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் கிரம்பிள், பார்த்தீங்களா? ஸோ கிரம்பிள்னா ஒன்றும் இல்லை, இந்த மாவை வந்து இந்த பட்டரில் வச்சு இப்படி தேய்க்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட்டர், அதனால தான் கோல்டாக இருக்கணும்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு சாஃப்டாக பட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரம்பிள் பண்ணும்போது அது வந்து டோ மாதிரி ஆயிரும். கோல்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிறுபிறுன்னு கிடைக்கும். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் தான் நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கனா பிரிட்டிஷான்னு எனக்கு சரியாக தெரியல. கிரம்பிள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஃப்ரூட்லேயும் பண்ணலாம், பீச்சு, பியரு, அப்புறம் அவங்கெல்லாம் மிக்ஸ்டு பெரி கிரம்பிள்னு பண்ணுவாங்க, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ் அதெல்லாம் போட்டு. நம்ம பேசிக் ஆப்பிளில் பண்ணாலே ஆப்பிள் கிரம்பிள் தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல். ஸோ இப்படி இப்படி அங்கங்கே பட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கணும், சரியா? அதனால் இப்படி பட்டர் இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஓட்ஸ் போடுறேன். ஸோ இந்த ரெசிபிலே ஹெல்த்தி இன்க்ரீடியன் நம்பர் 2 ஆப்பிளுக்கு அப்புறம் ஓட்ஸு, அதுக்கப்புறம் சுகர். எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் நான் அந்த பின் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு அப்போ வந்து செக் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கிரம்பிள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து முந்தின நாளே செஞ்சு வைக்கலாம். இந்த கிரம்பிளை செஞ்சு இப்படி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு பிளாஸ்டிக் அந்த ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் கூட நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே இந்த கிரம்பிளை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அந்த பேகை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டேரெக்டாக போட்டு பேக் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசர்லனா நிறைய நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மோல்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அவன், கிளாஸ் டிஷ்ஷு, எதில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். தனித்தனியாக சின்ன சின்ன கப்பில் கூட வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆப்பில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த கிரம்பிளை மேலே போட்டுரும். ஸோ கிரம்பிளை போட்டுட்டு அப்படி நல்லா லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இடையில இடையில அந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பேக் பண்ணியே எடுத்துடலாம். இதில் வந்து இன்னொரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமரரா சுகர்னு சொல்லுவாங்க. இந்த சுகர் வந்து கொஞ்சம் கிரம்பிளியாக இருக்கும், இது வந்து மெல்ட் ஆகாது உங்களுக்கு. அதனால நான் வந்து 1 ஸ்பூன் டெமரரா சுகர், டெமரரா சுகர் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சுகர் ப்ரௌன் சுகர் தான், அப்படி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மல் நம்மளோட கிரானுலேட்டட் சுகர் இருக்குல்ல, நம்ம நார்மல் சுகரில் மொலாசஸ்னு ஒன்று ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் டெமரரா சுகர். இது வந்து ஒரு கேரமல் டேஸ்ட் மாதிரி கொடுக்கும். பட் இதில் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ், மேலே வந்து க்ரன்ச்சியாக ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சருக்கு வேண்டி. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் நட்ஸ் வேணுன்னா நட்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 200 டிகிரி செல்சியஸ்க்கு. இதில் வச்சு ஒரு 30-35 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 30 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்பிள் வந்து நல்லா குக் ஆகிடும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த டாப்பிங் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும், ரொம்ப ப்ரௌனாகிட்டு பட்டரியாக இருக்கும். அது ரெடியானோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது கூட மஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ அது வந்து மஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட. ஸோ இது ரெடியானோன நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கடையில் இப்போ நான் ஒரு சின்ன கிளியர் அப் பண்ணிட போகிறேன். ஸோ கிரம்பிள் வந்து பேக் ஆகிட்டுருக்கு, அது கூடயே நான் வந்து பிளாகுக்குன்னு ஒரு மஃபின் ரெசிபியும் பண்ணிட்டேன், ஆப்பிள் கிரம்பிள் மஃபின்னு. ஸோ ஏற்கனவே கிரம்பிள் பண்ணிட்டேன்ல, அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மஃபின்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி என்னோடய பிளாகில் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேக் ஆனோன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கிளியர் அப் பண்ணிகிட்டே இருக்கேன், டிஷ் வாஷரில் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு இது வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் நான் இந்த மாதிரி பேக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் வந்து எப்பவும் பட்டரு கேக் வச்சு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ என்னோடய பசங்க மெயினாக மகா வந்து கேக்கு, ஸ்வீட்ஸு, சதீஷும் சரி மகா நானும் சரி ரொம்ப ஸ்வீட்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான், எக்ஸப்ட் சாக்லேட்ஸு. சாக்லேட்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் மற்றபடி கேக்கு, பேஸ்ட்ரீஸ் அந்த ஐட்டம்லாம் நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேக் பண்ணுறதுக்கு,
ரொம்பனா எனக்கு குக்கிங்கை விட பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து பேக்கிங் வந்து அது ஒரு தெரப்பியூட்டிக் மாதிரி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா பேக்கிங் பண்ணேன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு கரியர் வந்து ஃபுட் பிளாகிங். ஸோ நான் வந்து எல்லா ஃபுட்லேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா வந்து ஒரே ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கை பண்ணிட்டு போட முடியாது. ஏன்னா என்னோடய பிளாகை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க, அதனால் அவங்களோட குசின்ஸ் ட்ரை பண்ணும், பேக்கிங் பண்ணும், சிக்கன் பண்ணும், வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி போட்டால் தான் அது, ஏன்னா என்னோடய கரியர். அதனால் நான் வந்து வெரைட்டி வெரைட்டியாக தான் பண்ணுவேன், பேக்கிங்கும் நிறைய பண்ணுவேன், குக்கிங்கும் நிறைய பண்ணுவேன். ரெசிபீஸ் வந்து ஹெல்த்தியாகவும் பிளாகில் இன்க்ளூட் பண்ணுவேன், பேக்கிங்கும் இன்க்ளூட் பண்ணுவேன், டெசர்ட்டும் பண்ணுவேன், சிக்கனும் பண்ணுவேன், மட்டனும் பண்ணுவேன், எல்லா வெரைட்டியும் என்னோடய பிளாகில் இருக்கும். அதனால் நான் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணணும், அது என்னோடய கரியர். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க பசங்களுக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க, ஏன்னா இது என்னோடய கரியருக்கு நான் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் நான் செய்யக்கூடிய டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன். அதனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, ஸோ அதுக்கு என்னோடய பதில் இது. ஸோ இப்போவே சொல்லிட்டால் பிரச்சனை இருக்காது பார்த்தீங்களா, அதனால் ஸோ இப்போ அது வந்து ஃபுல்லாக பேக்காகி முடிக்கட்டும், பேக் ஆனோன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், க்ரம்பிள் வந்து சூப்பராக பேக் ஆகி பப்ளிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஸோ இதோடு இன்னைக்கு விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ இதை சர்வ் பண்ணி காணிக்கிறோம்ல, நான் உங்களுக்கு இதை ஸ்கூப் பண்ணி காணிக்கிறேன். வந்து இந்த பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ப்ரிட்டியான பவுல் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஸோ இப்போ இதை வந்து சர்வ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூப். ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து இது வார்மாக இருக்கும்போதே இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வ்ளாக் முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.